சில காரியங்களை வெளிப்படையாக பார்த்தால் அது சரி போல தோன்றுகிறது. பிரியமானவர்களே, ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை செய்கிறான், நல்லா ஜாலியா இருக்கிறான், எல்லாம் கலகலன்னு பேசி சிரிச்சு வேலை செய்யறாங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்கிருந்து ஒரு லேடி ஸ்டாஃப் எல்லாருக்கும் மீன் பொறிச்சிட்டு வந்திருக்குது, அந்த மீனை எல்லாருக்கும் கொடுக்குது. ஒருத்தன் அவங்க கொண்டு வந்திருக்கிற சிப்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்குறான், நல்லா ஜாலியாக சாப்பிட்றாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ணுறாங்க, ஒரே சிரிப்பாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து கேன்டீன் போடுறாங்க, தே என்ஜாய் த டே. வீட்டுக்கு திரும்பி வரான், வீட்டுக்கு வர 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 அவனுடைய பிளட் ப்ரெஷர் கூடுது, அவனுக்கு இருந்த ஜாலியெல்லாம் போயிடுச்சு. பிரியமான வீட்டில் உள்ள காட்சி என்ன? வீட்டில் உள்ள காட்சி, அந்த அம்மா பிள்ளைங்க ஒரே அட்டகாசம், ஒரே சிரிப்பு, ஒரே ஜண்டை, ஒரே விளையாட்டு, ஒரே கலாட்டம், ஒரே அமர்க்களம். திடீர்னு அப்பா வர்ற பைக் சத்தம், அப்பா வர்ற கார் சத்தம் கேட்டுச்சு. அப்பா வர்றார், அப்பா வர்றார், அப்பா வர்றார். என்ன பேயா வருது, பிசாசா வருது? அப்பா தானே வர்றாரு. அப்பா வர்றார், அப்பா வர்றாருன்னு சொன்ன உடனே மூளைக்கு மூளை ஓடி போய் உட்கார்ந்துடுறாரு. பிரியமானவர், திடீர்னு அங்க ஒரு மயான அமைதி வந்துருது. இது அநேக குடும்பங்களிலே அன்றாட காட்சி. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா பேச முடியல. ஒரு பைக் ஓட்டு போறாரு, அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். திடீர்னு ஒரு போன் வருது, இல்ல கார் ஓட்டு போறார், சரி வையே வந்து பேசிக்கிறேன், வையுங்கிறேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், போன வையுங்கிறேன்ல சார், பிற சொல்றேன், பிற பேசுறேன், வைய. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு போன் வருது, சொல்லுங்க சிஸ்டர். பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க சிஸ்டர், நான் ஓரமா நின்றுட்டேன், சொல்லுங்க சிஸ்டருங்க. இப்பவுமே உங்களுக்கு தெரியும், முதல் போன் யார்ட்டிருந்து வந்துச்சு, ரெண்டாவது போன் யார்ட்டிருந்து வந்துச்சு. இப்படி ஒரு குடும்பம் தேவையா? இது ஒரு மாதிரியான ஒரு விபச்சார ஆவிதானே. மனைவிட்ட சந்தோஷமா பேச முடியல, இன்னும் சொல்லுமா? சரிம்மா நான் நின்றுட்டமா, பரவாயில்ல சொல்லு, எந்த பேச முடியல, வேறு வை போன கேட்டா சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 11 மணி நேரம் பேசுவார் பாஸ்டர், இப்ப பேசி 11 நாள் ஆச்சு பாஸ்டர். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக இடங்களில குடும்ப வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாக இல்லை. இந்த குடும்பங்களை பற்றி சொல்லுகிறார்கள், திஸ் இஸ் ஒன்லி எ ஜூடோ கிறிஸ்டியன் கான்செப்ட். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு கான்செப்ட். நம்ம இப்ப அப்படிலாம் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். உண்மைதான் பிரியமானவர்கள், குடும்பம் என்பது நம்முடைய யாவே தேவனாலே உண்டான ஒன்று. இந்த யாவே தேவனுடைய பிரின்சிபிள்ஸ், தாற்பரியங்கள், சித்தாந்தங்கள், அந்த பிரமாணங்கள், அந்த லாஸ், அந்த கான்ஸ்டிடியூஷன், அதற்கு வெளியே ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை நம்மாலே பார்க்க முடியாது.